வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிராஃப் தியரி பேப்பர்ல இருந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கிராஃப். ஒரு கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் எப்படி கிடைக்குங்கிறதுதான் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கிராஃப்க்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். If G is a simple graph with vertex at B of G, its complement G bar is the simple graph with the vertex at B of G in which two vertices are adjacent if and only if they are not adjacent in G. Complement of a graph na romba romba simple da. Oru graph koduthirupanga laya complement ku same vertex set da. And the graph la enna enna vertex irukko adhe vertex da அந்த கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் லயும் இருக்கும். எட்ஜஸ்ல தான் விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃப் ஜில எந்தெந்த வெர்டெக்ஸ் எல்லாம் அட்ஜசன்ட் ஆயிருக்கோ அதையெல்லாம் அதோட காம்ப்ளிமெண்ட்ல அட்ஜசன்ட் ஆகக்கூடாது. அவ்வளவுதான், கிராஃப் ஜில ஏதாவது ரெண்டு வெர்டெக்ஸ் வந்து அட்ஜசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த கிராஃபோட காம்ப்ளிமெண்ட்ல அந்த ரெண்டு வெர்டெக்ஸும் அட்ஜசன்ட் ஆகாம இருக்கும். இது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாதான் புரியும், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கம்ப்ளீட் கிராஃப் இஸ் எ நல் கிராஃப். Complete graph-ஓட complement null graph-னு சொல்றாங்க. Next, the complement of a complete bipartite graph is the union of two complete graphs. அதே மாதிரி complete bipartite graph-ஓட complement வந்து ரெண்டு complete graph-ஓட union-ஆ கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம example இந்த வீடியோலயே நம்ம பார்க்க போறோம். First, நம்ம ஒரு graph-ஓட complement-க்கு example பார்த்தலாம். Okay? First example பாருங்க, G-னு ஒரு graph எடுத்திருக்கோம். இந்த கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் தான் எப்படி கிடைக்குதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கிராஃபோட காம்ப்ளிமெண்ட்லயும் சேம் இதுல உள்ள வெர்டெக்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சோ இதுல 6 வெர்டெக்ஸ் இருந்தா அதே 6 வெர்டெக்ஸ் காம்ப்ளிமெண்ட்லயும் கிடைக்கும். ஓகே, எட்ஜஸ் பொறுத்த வரையிலும் என்ன சொன்னோம், கிராஃப் ஜில அட்ஜசன்ட் ஆகி இருக்கிறது எல்லாம் அதோட காம்ப்ளிமெண்ட்ல அட்ஜசன்ட் ஆக கூடாது. அப்படியே ஆப்போசிட்டா சொன்னோம்னா இதுல அட்ஜசன்ட் ஆகாம இருக்கிற எல்லா எட்ஜஸும் இதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும். இப்ப புரியுதான்னு பாருங்க, இந்த கிராஃப் ஜில V1க்கும் V2க்கும் இடையில அட்ஜசன்சி இருக்கு. ஆனா V1க்கும் V3க்கும் இடையில அட்ஜசன்சி இருக்கா? இல்ல. அப்போ இந்த எட்ஜ் வந்து இதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும். அதே மாதிரி V1க்கும் V5க்கும் அட்ஜசன்சி இருக்கா? இல்ல. அப்ப இந்த எட்ஜும் இந்த கிராஃப் ஜியோட காம்ப்ளிமெண்ட்ல வரும். அதே மாதிரி V4 கூடயும் இல்ல, அந்த எட்ஜும் இதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும். அது மாதிரி இந்த கிராஃப்ல எந்த ரெண்டு வெர்டெக்ஸ் அட்ஜசன்ட் ஆகலையோ அதுக்கான அட்ஜசன்சி எல்லாம் அதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும். இப்ப இந்த காம்ப்ளிமெண்ட் கிராஃப் ஜி பார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஜில உள்ள எந்த எட்ஜஸும் ஜி பார்ல வராது, ஜில வராத எல்லா எட்ஜஸும் ஜி பார்ல வரும். ஓகேயா, இதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கிராஃப். கிராஃப் ஜில இல்லாத எட்ஜஸ் எல்லாமே அதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும். ஓகேயா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கம்ப்ளீட் கிராஃப் இஸ் எ நல் கிராஃப்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். ஒரு கம்ப்ளீட் கிராஃப் எடுத்துக்க போறோம், அதோட காம்ப்ளிமெண்ட் எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம், ஜீனு ஒரு கம்ப்ளீட் கிராஃப் எடுத்திருக்கோம். இந்த கம்ப்ளீட் கிராஃப்க்கு காம்ப்ளிமெண்ட் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். எந்த கிராஃபா இருந்தாலும் அதோட காம்ப்ளிமெண்ட்க்கு சேம் வெர்டெக்ஸ் செட் தான் இருக்கும் இல்லையா, சோ அந்த வெர்டெக்ஸ் செட் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொன்னோம், இதுல இல்லாத எட்ஜ் தான் அதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும். இதுல எந்த ரெண்டு வெர்டெக்ஸ்க்கு இடையில அட்ஜசன்சி இல்லைன்னு பாக்கணும். இது கம்ப்ளீட் கிராஃப்ன்றதுனால கண்டிப்பா எல்லா வெர்டெக்ஸும் எல்லா வெர்டெக்ஸ் கூடவும் அட்ஜசன்ட் ஆகி இருக்கும். அப்போ எந்த வெர்டெக்ஸ் கூடவும் அட்ஜசன்சி இல்லாம இருக்காது. சோ இந்த கிராஃப்ல எல்லா எட்ஜஸும் வந்துடுறதுனால இதோட காம்ப்ளிமெண்ட்ல எந்த எட்ஜுமே இருக்காது. அததான் சொல்லிருக்காங்க, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கம்ப்ளீட் கிராஃப் இஸ் எ நல் கிராஃப். நல் கிராஃப்னா எட்ஜஸே இல்லாத கிராஃப் தான் நல் கிராஃப்னு சொல்லுவோம். சோ எந்த ஒரு கம்ப்ளீட் கிராஃப் எடுத்தாலும் அதோட காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா நல் கிராஃபா தான் இருக்கும். ஓகேயா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ கம்ப்ளீட் பைபார்ட்டைட் கிராஃப் இஸ் த யூனியன் ஆஃப் டூ கம்ப்ளீட் கிராஃப்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு கம்ப்ளீட் பைபார்ட்டைட் கிராஃப் எடுத்திருக்கோம், K3, 2. இந்த கம்ப்ளீட் பைபார்ட்டைட் கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். இதோட காம்ப்ளிமெண்ட் எப்படி கிடைக்கும் பாருங்க, எக்ஸ்ல உள்ளது எல்லாமே ஒய் கூட அட்ஜசன்ட் ஆயிருக்கும். ஆனா எக்ஸ்குள்ள உள்ள வெர்டெக்ஸ்க்குள்ளயும் ஒய்க்குள்ள உள்ள வெர்டெக்ஸ்க்குள்ளயும் தான் அட்ஜசன்சி இல்லாம இருக்கும். அப்ப அதுதான் அதோட காம்ப்ளிமெண்ட்ல வரும் இல்லையா. சோ இந்த கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் ரெண்டு கிராஃபா கிடைக்குது. இதுல இந்த ஃபர்ஸ்ட் உள்ள கிராஃப் வந்து
த்ரீ வெர்டிசஸ் உள்ள கம்ப்ளீட் கிராஃப். கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன, எந்த ரெண்டு வெர்டிசஸ் எடுத்தாலும் அதுக்குள்ள அட்ஜசன்சி இருக்கும். சோ இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா த்ரீ வெர்டிசஸ் உள்ள கம்ப்ளீட் கிராஃப், அதுல எல்லா வெர்டிசஸ்க்குள்ளயும் அட்ஜசன்சி இருக்கு. த்ரீ வெர்டிசஸ் உள்ள கம்ப்ளீட் கிராஃப் எப்படி டினோட் பண்ணுவோம்னா கே த்ரீ டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டு வெர்டிசஸ்க்கு இடையில தான் அட்ஜசன்சி இல்ல, Y1 Y2 ஒரு எட்ஜ் கிடைக்குது, இதுவும் ஒரு கம்ப்ளீட் கிராஃப் தான். இந்த கிராஃப்க்கு பேரு K2, டூ வெர்டிசஸ் உள்ள கம்ப்ளீட் கிராஃப். சோ இந்த ரெண்டு கம்ப்ளீட் கிராஃபோட யூனியனா தான் நமக்கு இந்த K3,2 கம்ப்ளீட் பைபார்ட்டின் கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் யுவர் கம்ப்ளீட் பைபார்ட்டின் கிராஃப் இஸ் தி யூனியன் ஆஃப் டூ கம்ப்ளீட் கிராஃப்ங்கிறது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோல நம்ம ஒரு கிராஃபோட காம்ப்ளிமெண்ட் எப்படி கிடைக்குங்கிறத டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.